ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தான். ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நடந்துச்சோ ஒரு ஜிஸ்ட்டாக எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கிற வ்ளாக் வந்து இன்றைக்கி ஒரு வ்ளாகை அவங்க கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ருட்டீன் வ்ளாக்ஸ் இருந்தது, பட் எதுவுமே ருட்டீனாக லாஸ்ட் 5 டேஸாக ஃபாலோ பண்ணல. ஏன்னா வந்து பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலைங்க இருந்தது, அதே சமயம் வந்து ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் இல்லைனால ருட்டீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஸ்மேக்கில் லைட்டாக வைரல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு வந்து சோள ரொட்டி தான் செஞ்சிருந்தோம் இன்றைக்கி. ஸோ நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விஸ்மயா வந்து சோள ரொட்டி எதுவுமே வேணாம்னு சொன்னால், ஸோ நான் வந்து உடம்பு சரியில்லாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ணுன்றதுக்காக இங்கே வந்து கொஞ்சம் கஞ்சி காசுறேன், அதாவது ரவை கஞ்சி காசுறேன்றதுக்காக இங்கே தண்ணி வச்சு ரவை கஞ்சி காசு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கடைசியாக இருந்த 2 ரொட்டியை வந்து ஹஸ்பண்ட் வந்து சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லாமே எடுத்து ஏர் கட்டி வச்சுட்டாரு. ஸோ இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும், இந்த கஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளை வந்து டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போகணும். ஒரு 2 நாளில் லைட்டாக இருந்தது ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. பட் நல்ல வேலை, இன்னொரு 2 நாள்லேயே வீட்டில் இருக்கிறதுனால டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால சரியாக போச்சு. ஸோ கஞ்சி காசி அதை ஆற வச்சு அதை குடிக்க சொல்கிறது ஒரு பெரும்பாடம் இருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதில்ல, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அது பார்த்து பார்த்து நம்ம வந்து பாதி நொந்து நோக்காடாயிடுற மாதிரி ஆகிடும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து யஷ்வின் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தான். இவனுக்கு இன்றைக்கோட சரி, அது அடுத்த நாள் இவருக்கு வந்து அக்காவோட ஃபீவர் அப்படியே வந்துச்சு, வைரல் ஃபீவர். ஸோ இந்த வெதருக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல வெயிலாக இருக்குது, ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளவுடியாக இருக்குது, சில்லுன்னு காற்று அடிக்குது, ஆடி மாதம் காற்று மாதிரி அடிச்சுட்டு இருக்கு, சடனாக வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனாலே உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது யாருக்குமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பர், ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்லலாம் நல்ல மழை வந்து தூரிட்டே இருந்து ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கிற சீசன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்ல பளிச்சன் வெயில் காயுது, சடனாக பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குது, எக்கச்சக்க காற்று அடிக்குது, இதனாலே வந்து கொஞ்சம் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இம்யூனிட்டி கரெக்டாக இருக்கிறதுக்காக இருக்கணும்னா இது வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும் வைரல் ஃபீவர்ஸ். ஸோ அப்படியே நினச்சி தான் ஏற்றுட்டோம். நல்ல வேலை எங்களுக்கு வந்து லாங் வீக்கெண்ட் ஹாலிடே, கர்நாடகா பந்த் இருந்தது, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஆஃப், அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்தி எல்லாம் முடிச்சு டியூஸ்டே தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் காலையில் எழுறதோ குக்கிங் பண்ணுறதோ எதுவுமே வந்து ஒரு ஃபுல் ருட்டீனாகவே எனக்கு வந்து எடுக்கவே இல்லை. ஸோ எதெல்லாம் நான் என்னால் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் ஷூட் பண்ணி உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து யஷ்வின்க்கு காலையிலேயே வந்து ஆன்லைன் கிளாஸ், 10 o'clock, விஸ்மயாவுக்கு வந்து 11 o'clock ஆன்லைன் கிளாஸ். ஸோ எவ்வளோ முடியுமோ அவளை முடிச்சிடலாம் எனக்கு குக்கிங்ன்றதுனால காலையிலே பொங்கல் சட்னி மட்டும் செஞ்சேன். ஏன்னா வந்து இப்போ தான் இவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் நார்மல் ஆகிட்டு கொஞ்சம் எழுந்து நார்மலாக ஓடி ஆடுறதுக்கு ஆயிருக்கு அவளுக்கு. நேற்றெல்லாம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா டிவி பார்த்துட்டு. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தென்பாக இருக்கா. யஷ்வனுக்கு வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் முடித்த உடனே அவருக்கு வந்து பாடி லைட்டாக சூடேறி உடனே ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி பின்னாடி அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடவே இருக்கிறதுனால அது வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் 2 பேருக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கையோடு இன்றைக்கி வந்து லஞ்சு முடிச்சிடலான்றதுக்காக பொங்கல் சாப்பிட்டு முடிச்ச கையோடவே அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, மீந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி மோர் குழம்பும் பீட்ரூட் பொரியல் செஞ்சு வச்சிடலான்றதுக்காக செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஹஸ்பண்ட் இன்னைக்கு கர்நாடகா பந்த் இருந்தால ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் உட்காந்துன்னு மானிட்டர் பண்ணணும், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுன்னா நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவிட் டைமில். ஸோ அதே மாதிரி தான் இப்போ லீவ் இருந்தால், அதாவது லாக்டவுன் இல்லாமல் இந்த மாதிரி பந்த் ஏதாவது இருந்தால் கண்டினியூஸாக வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அளவுக்கு வந்து எல்லாமே ரெகுலராக இருக்கட்டும்ன்றதுனால நான் வந்து குக்கிங் எல்லாம் கூட முடிச்சிடலான்றதுக்காக காலையிலேயே பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுட்டேன். பொங்கல் செய்கிற கையோடவே பீட்ரூட் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து டைம் 10 o'clock ஆயிடுச்சு, 10:05 யஷ்வின்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 11 o'clock விஸ்மயாக்கு. ஸோ நான் இங்கே முடிச்சுட்டு வந்துடுறேன் எவ்வளோ முடியுமோ, அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கூடவே வந்து யஷ்வின்க்கும் விஸ்மயாக்கும் பக்க பக்கத்துலேயே வந்து ஒரு ரூமில் உட்காந்து நம்ம மானிட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் போய் அவனுக்கு லாகின் பண்ணி அவன் கூட உட்காந்துருக்காரு. அதுக்குள்ளே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மோர்க்குழம்பு நம்மளுக்கு பொங்கி வரத்துக்குள்ளே வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் பூசன்கா மோர்க்குழம்பு. மோர்க்குழம்பு எப்படி வந்து சூப்பர் டேஸ்டியாக பண்ணுறதுன்றது இது முன்னாடியே வந்து ஒரு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில் ரெசிபி அதில் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் எந்த டீட்டெயில் ரெசிபியும் ஷூட் பண்ணல. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே வந்து ஷெடியூலாகவே இல்லை. எப்போல்லாம் எனக்கு கேமரா கைக்கு எடுத்து ஷூட் பண்ணணும்னு தோணுச்சோ அப்போல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு உடம்பு சரியில்லாது இருந்தது, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது, வீட்டில் வந்து எதுவுமே வந்து ருட்டீனாக இருந்திருக்கல. எனக்கு காலையில் எழுந்துருதும் லேட்டு, நைட்டெல்லாம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக நைட்டெல்லாம் முழுக்கிறதா இருந்தது, காலையில் லேட்டாக எழுந்துற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் இயற்பெயராக இருக்கும். பட் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்து எதுவுமே விடாமல் எல்லா நாட்களில் எப்போல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வெசல்ஸ் வாஷ் பண்ணுற டைமில் இங்கே வந்து நம்மளோட குழம்பு, அதாவது மோர்க்குழம்பு வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு.
கூடவே வந்து டீ குடிச்சிட்டு இந்த வெசல்ஸ் எல்லாம் அப்புறம் வாஷ் பண்ணிடலான்றதுக்காக அப்படியே விட்டுட்டு நான் டீ போட்டு மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் நினச்சிட்டேன். ஏன்னா இப்போ பசங்களை வந்து படிக்கிறதுல விட்டுனேன்னா எதுக்காவது வந்து அவங்க ஆக்டிவிட்டி அவங்க படிப்பு விஷயத்தில் இருந்தானா நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன். என் கண்ணும் காதும் அங்கே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மற்ற வேலைங்கெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ குழம்பு வந்து கொஞ்சம் பொங்கி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ மாடி மேலே வந்தோடனே யஷ்வந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து நான் வந்ததை பார்த்து அவர் வந்து ஒரு தூக்கு போட்டுடலான்றதுக்காக படுத்துட்டார். ஏன்னா வந்து இன்னும் விஸ்மயக்கு ஆரம்பிக்கல, 11 o'clock தான். ஸோ அவர் வந்து கண்டுபிடி கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருக்காரு. நான் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து புக்கு கையில் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விஸ்மயா ஆன்லைன் கிளாஸ் டைமில் தான் நான் புக் படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா வந்து அவளே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவான். இவனுக்கு வந்து நாங்கள் நம்ம வந்து கொஞ்சம் அங்கே சிஸ்டமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அவன் என்ன கற்றுக்குறான்றது பார்க்குறதெல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்ச நேரம் அவங்க உட்காந்தேன். ஸோ விஸ்மயாவுக்கு வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து நீ போய் அவளை கவனிச்சுக்கோ, நான் வந்து இங்கே ரூமில் பார்த்துக்குறேன்னு கதவு சாத்திட்டு அவங்க அவங்களோட ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தார். நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோன்றதுனால புக் படிச்சுட்டேன். எங்கள் விஸ்மயம் மானிட்டர் பண்ணிட்டு நான் வந்து எனக்காக கொஞ்சம் மீ டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் இருந்தாலே பெட்டர் தான். இது ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ மத்தியானமாக பார்த்தீங்கன்னா யஷ்வின் எதுவுமே சாப்பிடல. விஸ்மயா தான் வந்து ஒரு 4 மணி போல் சாப்பிட்டா. இவனுக்கு ரொம்ப சில்ஸ் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்தோம். வந்தோடனே டானிக் போட்டு படுக்க வச்சு ஒரு 2 நாள் வந்து ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிடுச்சு. இது வந்து சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கையோட வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமல் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டவே நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சாம்பார் செய்யலாம். ஏன்னா வந்து ஒரு 2 கேரட் இருந்தது, ஒரு 4 பீன்ஸ் இருந்தது, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்தது, ஒரு 2 நூக்கள், இது எல்லாமே போட்டு ஒரு 1 pot சாம்பார் மாதிரி வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நைட்டுக்கு தோசை ஏதாவது ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணல. நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. கல்ல சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்டு அந்த தவாவையும் அங்கே எடுத்து வச்சுட்டு எல்லாம் வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட் கட் பண்ணி பருப்பை வேக வச்சுட்டேன். அதாவது நாங்கள் டிஃபன் சாப்பிடும்போது பருப்பு ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து நம்ம எப்பவும் போல் சாம்பார் செஞ்சிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ பசங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஏதாவது வந்து நடுவில் ட்ரிகர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணணும், மறுபடியும் ஹையாக போகும், ஈர துணி நெத்தியில் போட்டு வைக்கணும், மறுபடியும் அவங்க பக்கத்துலே இருக்கணும். எஸ்பெஷலி யஷ்வின்க்கு, விஸ்மயக்காவது டானிக்கு டேப்லெட் கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு மேனேஜ் பண்ணிப்பான். யஷ்வின் வந்து கூடவே நான் இருக்கணும்னு நினைப்பான். அவன் படுத்துட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் பக்கத்துலேயே நான் இருக்கணும்னு நினைப்பான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம குக் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், நம்ம போயிட்டு இருந்தால் ஒரு நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறாங்க அந்த சமாதானம் இருக்காது. ஸோ பசங்களுக்காக நம்ம செய்யும்போது நம்ம பசங்களுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும், படிப்பு விஷயத்துலையாவது நம்ம ஹெல்த் விஷயத்துலேயே ஆனாலுமே. ஸோ அதுக்காக தான் நான் ரிஸ்கே வேணான்னுட்டு காலையிலே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் தூங்குற டைமில் ஒரு 1/2 hour தூங்குற டைமில் போய் குளிச்சிடலான்றதுக்காக இங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கேன். அவன் இப்போதைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் தென்பாக தான் ஓடி ஆடிட்டு இருக்கான். ஏன்னா டானிக் பவர் ஒரு 6 hours வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 4 hours கேப்பில் வந்து கொஞ்சம் அந்த டானிக்கோட பவர் கம்மி ஆக ஆக ஃபீவர் அதிகமாகுது. வைரல் ஃபீவர்னால இப்படி தான். வருஷத்தில் ஒரு தடவை எல்லா பசங்களுக்கும் அட்டாக் ஆகுது. அடிக்கடி இந்த ஃபீவர் வந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம். மற்றபடி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது நல்லது தான். இம்யூனிட்டி பில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸே. பட் நமக்கு வந்து ஐயோ ஜுரமே, பசங்க தென்பா இல்லையே, சாப்பிட்லையே, கவலையாக இருக்கிறாங்களேன்றது நமக்கு கவலையாக இருக்கும். ஸோ அரிசி கழுவி இப்போ வந்து ஊற போட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த டைம்லேயே வந்து நம்ம ஹாய் ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிற நம்ம சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிடலாம். அவங்க வந்து பஞ்சவர்ணம் பிரகாஷம், விஜி, சசி, ஐஸ்வர்யா, அவங்க பொண்ணு மனஸ்வினி, அவங்களோட பர்த்டே லாஸ்ட் வீக் ஆச்சு, திலகா, ஸ்வேதா, சிவசங்கரி, அவங்களோட பொண்ணு வந்து தன்யா, ஸ்ருதி தியாகராஜன், அவங்க பொண்ணு பேர் வந்து சௌபர்ணிகா, தெய்வநாயகி, அபிநயா, தனபாலா, அப்புறம் நேற்று வந்து நம்ம சிஸ்டர் ரேவதி சிஸ்டரோட பையன் கிரீஸ்வரன், யா கிரீஸ்வரன் அவங்களோட பர்த்டே இருந்தது நம்ம விஷ் பண்ணியிருந்தோம் ஷார்ட்ஸில். அவங்க பொண்ணு தனிஷாக்கு கூட ஒரு ஹாய் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாய் ஹலோ. எல்லா குட்டீஸ்க்கும் வந்து என்னோடய லவ் அண்ட் அஃபெக்ஷன், உங்களோட அன்பு, லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து இப்படியே கொடுத்துட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாய் சொல்லிடுறேன். சில சிஸ்டர்ஸ் வந்து நினச்சிட்ருப்பீங்க, என்னடா நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் இந்த ஹாய் சொல்லாமல் இருக்கிறீங்கன்னிட்டு. எனக்கு வந்து இந்த வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து
ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணி ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தால் அந்த ஹாய் ரிக்வெஸ்ட் வந்து அடுத்த வாரம் உண்டான வ்ளாக்ஸுக்கு தான் நான் வந்து ஷேர் பண்ண முடியும், அதில் தான் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ஆல்ரெடி ஷெடியூல் ஆகிருக்கும். அப்படி ஷெடியூல் ஆகாத வ்ளாக்ஸில் வந்து நான் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ஹாய் ரிக்வெஸ்ட் சொல்லுவேன். ஸோ சில டைம் அப்படி ஆகும், பட் கண்டிப்பாக நீங்கள் ஹாய் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தால் ஏதாவது ஒரு வ்ளாகில் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபுல்லாகவே வந்து வ்ளாகை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்றைக்குமே நான் மிஸ் பண்ணுறது கிடையாது ஹாய் ரிக்வெஸ்ட் எதுவுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு கொஞ்சம் இருக்கிற விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து டிவி பாருங்கன்னு சொல்லிவிட்டு, மற்ற வேலை இருக்குது எனக்கு, கொஞ்சம் என்னோடய பெண்டிங் வேலைங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ண சொல்லி அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் சரியாக போச்சு, ஃபீவர் எல்லாமே நார்மலாக இருக்காங்க. சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த சின்னதாக இருக்கிற ஒரு சிவிங் கிட்டு வந்து நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். 99 ரூபீஸ் தான். இதில் வந்து த்ரெட்ஸ் எல்லாம் கலர் பேசிக் கலர்ஸ் த்ரெட்ஸு, ஒரு குட்டியான ஒரு சிசர்ஸ், இந்த இன்ச் டேப், டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் நீடில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பாஞ்சு, அதாவது நம்ம ஊசியை வந்து கோத்து வைக்கிற ஸ்பாஞ்சு, இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இனி இதை ஓப்பன் பண்ண பசங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க இதை பார்த்துட்டு. அதுவும் வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஷர்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங்கு இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணலான்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஸ்டிச்சிங் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு நம்ம வெளியவே எதிர்பார்க்குறதா இருக்குன்னு. ஸோ ஓரளவுக்கு ட்ரை பண்ண நல்லாவே வந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆல்டர் பண்ணிக்கலான்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். நிறைய வந்து நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக ஒவ்வொன்றா வந்து நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது நம்ம லைஃப்பில். எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இதையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக எல்லாரோட மோட்டிவேஷ்னல் ரிக்வெஸ்ட் வந்து வ்ளாக்ஸாக வரும். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.